தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனோட விக்ரம் கிட்டத்தட்ட 4 வருட இடைவெளிக்கு பின்னாடி வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக பார்க்குறவங்கள்ட்டையும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ தான். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமா ஒரு வளர்ச்சி ஒரு ஆரோக்கியமான பாதையை நோக்கி நகர்வதாக நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இது ஒரு விளம்பர உத்தியா? விளம்பரத்துக்கு என்ன இருக்குது? கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் அடுத்து தமிழ்நாட்டில் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால் அவர் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவார், அவங்க ஒரு லெவலுக்கு போனால் அதை விட இவர் மிஞ்சுவார். இன்றைக்கி 4 நடிகர்களுக்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது. கமல்ஹாசனை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த 4 நடிகர்கள் இந்த படத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அவசியம் வந்து கமலுக்கு ஏற்படல. கமலை திட்டுறதை விட்டாரியா, இப்போ வாழ்த்துறார், டேய் தப்பு, எனக்கு ஒரு தப்பு நடந்தது, துரோகம் நடந்தது, நான் சொன்னேன் நல்ல மனிதன் இல்லைன்னு. நல்ல நடிகர்னு அந்த காலத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். ஹீரோக்களை ஏதோ நான் சுட்டி காட்டின குறைகள்னு சொல்லி எவனாவது என்ன டேமேஜ் பண்ணான், அவன் ஹீரோவை டேமேஜ் பண்ணான். எவனாக இருந்தோம் யாராக இருந்தோம் அவங்க ரகசியங்கள் எல்லாத்தையும் பச்சை பச்சையாக எடுத்து சொல்லிடும். 3 நாளில் 150 கோடி வசூல். இப்போது சமீபத்தில் வெளியான கேஜிஎஃப் Part 2 அந்த கலெக்ஷனெல்லாம் முந்திட்டு விக்ரம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, 100 கோடி நெருங்குது. ஹீரோவுக்காக கதை பண்ணாதீங்க, கதைக்காக ஹீரோ படுது. சூர்யா அவ்வளோ பெரிய ஹீரோ, சாதாரண ஹீரோ இல்லை, அவ்வளோ பெரிய ஹீரோ. பட் ஒரு சீனில் கலக்கிட்டு போயிட்டார். ஆனால் இவர் பெரிய நடிகர், சீனியர், எல்லோரும் மரியாதை தருவாங்க கமலுக்கு. அதில் அவர் ஒத்துக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்காரு. அவரோட சம்பளம்லாம் ஏறிட்டு இருக்கா? ஏற்கனவே வந்து நீங்கள் அட்லி மேலெல்லாம் பல விமர்சனங்கள் காட்டமாக எல்லாம் நீங்கள் இவரோட ஒப்பிடாதீங்க. அவர் 2 படத்தை திட்டம் போட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதெல்லாம் லோகேஷன் அப்படி இருக்கார். அந்த கதையை எடுத்து பிகில் பண்ணும்போது இந்த ஹீரோவுக்கு ஒரு நயன்தாரா ஒரு லவர் வரா, ஒரு அப்பா ஒருத்தர் ரவுடி அப்பா வர்றா, ஒரு காலேஜுக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு போய் சுற்று சுற்று எந்த காலேஜ்லேயே நடக்குது. இந்த தம்பி அனாவசிய செலவுகள் பண்ணாமல் எதையோ கமிஷன்லாம் 10% வாங்குறாங்களாம். இப்போ அடுத்து வந்து இதே கூட்டணி வந்து கமல் சூர்யா இவங்கெல்லாம் நடிக்கிறதா ஒரு தகவல், அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு? இந்த படமும் ஜெயிக்கணும். இது ஒரு பேன் இண்டியா மட்டுமல்ல, வேர்ல்டு இண்டியா. அது கமலாலையும் சூர்யாவிலும் முடியும். இப்போ வந்து ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜை வந்து பாராட்டி புகழ்கிற பிரபலங்கள் வந்து பிரபலங்களோ சமூக வலைதளத்தில் இருக்கிற நெட்டிசன்களோ நெல்சனை வந்து ரொம்ப விமர்சிக்கிறாங்களே அதிகமாக. தப்புங்க, இதையே நாளைக்கு ஒரு படம் லோகேஷுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க? பெரிய டைரக்டர் நிரூபிக்கிறீங்க, ரைட், பெரிய ஹீரோக்களை வச்சு. இதையே மாநகரம் என்ன பண்ணார்? அது அறிமுக நடிகர், புது 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 நடிகர்களை வச்சு பண்ண, அது சாதனை. அதை சாதித்த பிறகு நீங்கள் அந்த சின்ன ப்ரொடியூசருக்கு டேட் கொடுக்குறாரா? நீங்கள் வேறு செல்லில் உட்காடுறா, இன்டர்வெல்ல மச்சி வந்துருக்கின்ற போகிறீங்க, டப்பா கீஞ்சிச்சு அப்படின்னு கீச்சுறான் சீட்டை. இப்போ அப்படியே செல் வந்த பிறகு ரிசல்ட் அப்போயே சொல்லிடுறான் சார். அதே நல்லா படம் இருந்தால் அதே செல்லில் தான் மச்சான் பிரமாதம். வணக்கம். வணக்கம். மாதர் தம்மை இழிவு கொள்ளும் மடமையை கொளுத்துவோம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்தல வேண்டுமா? பாரதியார் பெண்ணாக பிறக்கிறதுக்கு மா தபம் செய்திருக்கணுமா? அந்த மாதிரி பெண்களை குழந்தைகளை ஏளனப்படுத்துவது, கேலி பண்ணுறது, அந்தரங்கத்தை வெளியிடுறேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதை விட இந்த குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் இருக்க, நெஞ்சி பொறுக்குதலையே இந்த நிலைகிட்ட மனிதரை நினைத்து விட்டார் என்று பாரதி கொதிச்சானே. மகளிருடைய வாழ்க்கை தரம் உயர அவள் எவ்வளோ பாடுபட்டான். ஆனால் இது நடக்கிறது அக்கறமாக இருக்குது. வேதனையாக இருக்குது, என்ன பண்ணலாம்? அப்படி இப்படி தான் சொல்லி தான் அதை தீர்த்துக்கணும். அதனால் தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனோட விக்ரம் கிட்டத்தட்ட 4 வருட இடைவெளிக்கு பின்னாடி வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக பார்க்குறவங்கள்ட்டையும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ தான். தொடர்ந்து 4 நாட்களாக வசூல்லையும் கலக்கிட்டுருக்கு அப்படின்றாங்க. இதில் ஒரு புது முயற்சியாக கமல்ஹாசன் தமிழ் சினிமாவின் முக்கியமான ஒரு நபர், அவரை தவிர்த்து தமிழ் சினிமா இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான நபர், அவருடைய படத்தில் முதல் பாதியில் ஒரு சில சீன்கள் மட்டுமே நடித்து முழுக்க இளம் நடிகர்களுக்கு விட்டு கொடுத்து 2ம் பாதியில் அவர் வந்து ஸ்க்ரீனை வந்து ஆக்கிரமித்து இது பண்ணுறாரு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமா ஒரு வளர்ச்சி ஒரு ஆரோக்கியமான பாதையை நோக்கி நகர்வதாக நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இது ஒரு விளம்பர உத்தியா? விளம்பரத்துக்கு என்ன இருக்குது? பொதுவாக ஹீரோஸு
அடுத்தவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அடுத்தவங்க டாமினேட் பண்ண விட மாட்டாங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் தான் அடுத்தவங்க டாமினேட் பண்ண நடிக்க நடிக்க இவர் ஏறுவார். அதான் நடிப்பு போட்டியை விரும்பியவர் சிவாஜி கணேசன். மற்றவங்க மேக்ஸிமம் கொஞ்சம் எகிர்னா அவங்கள கட் பண்ணுவாங்க, வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க. கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் அடுத்து தமிழ்நாட்டில் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால் அவர் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவார். அவங்க ஒரு லெவலுக்கு போனால் அதை விட இவர் மிஞ்சுவார். தடிப்பில் அந்தளவுக்கு சிகரம் அவர். இப்போது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரே சீன் டைலாக் கிடையாது, செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு. கேரள ஹீரோ அவனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டைரக்டர் போட்டு பெரிய வேஷம் கொடுத்துருக்காங்க. பிறகு நம்ம விஜய் சேதுபதி அவரையும் டாமினேட் பண்ண விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் வந்து சூர்யா வர்றார். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான, தமிழ்நாட்டில் இப்படி விட்டு கொடுத்து பண்ணது இது எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் கூண்டு கிளின்னு ஒரு படம் வந்தது, எம்ஜிஆரும் சிவாஜியும் ரெண்டு மலைகள், ஒத்து பிரமாதமான படம். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் நடக்கலை. இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதை வரவேற்கணும். ட்ரிபிள் ஆர் என்டிஆர் இவன் சிரஞ்சீவி மகன் நல்ல ஹீரோஸ், ரெண்டு பேரும் பவர்ஃபுல் ஹீரோஸ், ஒத்து அழகாக நடித்தாங்க, படம் சூப்பரின் டைரக்ட் பெரிய டைரக்ட். அதனால் இப்போது கமல்ஹாசன் ப்ரொடியூசர், அவர் படத்தில் இதுவரைக்கும் எல்லாமே பண்ணுவார், அவருக்கு அந்த தகுதி இருக்குது. டாமினி அவர் ஒரு ஆளே படத்தை ஓஹோ நான் பண்ண முடியும். அவர் சகோதரர்கள் மைக்கேல் மதன காவராஜ், அதெல்லாம் அந்த காலத்து பேன் இண்டியா. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, கமல்ஹாசன் நடிக்கிற படங்களில் அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம், அவர் கூட நடிக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது அப்படின்னு. அதற்கு அப்படியே தலைகீழாக இந்த படம் இருக்கும்போது தான், இந்த படம் வந்து 4 வருஷம் அரசியலில் இருந்துட்டோம், இப்போ வந்து நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்றப்போ தன்னை கமல்ஹாசனை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த 4 நடிகர்களாக, இன்றைக்கி 4 நடிகர்களுக்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது, கமல்ஹாசனை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த 4 நடிகர்கள் இந்த படத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அவசியம் வந்து கமலுக்கு ஏற்படல, இல்லை அது தேவையில்லை. அவர் நல்ல கதைகளை இந்த பாபநாசம் ஒரு சின்ன கதை தான், என்ன அழகாக பண்ணாங்க, பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. மகளிர் மட்டும் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வந்துட்டு போவார். இன்னொரு படம் கொங்கு தமிழ் பேசுவாங்க, இவங்க கோவை சரலா இவர் ஹஸ்பண்டாக பண்ணுவார், காமெடி நல்ல காமெடி படம், அதுக்கு ஒரு நிறைவாகவே வருவார். அதனால் சின்ன படங்கள் எடுத்தாலும் இவர் வந்து கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணி பெரிய லெவலில் பண்ணுவார், வெற்றி பெறுவோம். என்ன அடுத்தவங்க படம் பெரிய படம் போடும்போது தான் கொஞ்சம் சிக்கல், டைரக்டில் பண்ணிது ஏதோ ஆகும், அதெல்லாம் விடுங்க, இப்போ நல்லா இருக்குது. அதுதான் நான் வந்து எப்படின்னா, இப்போ திடீர்னு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுறாருங்க, மாறிட்டாரியா அப்படியே தலைகீழாக போயிட்டாரியா, கமலை திட்டுறதை விட்டாரியா, இப்போ வாழ்த்துறார், டேய் தப்பு, எனக்கு ஒரு தப்பு நடந்தது, துரோகம் நடந்தது, நான் சொன்னேன் நல்ல மனிதன் இல்லைன்னு, நல்ல நடிகர்னு அந்த காலத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் என்ன. அதனால் அவங்க ரசிகனுங்க சிலர்லாம் ரொம்ப கேவலமாக மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அவனுக்கு மட்டும் நேரில் வந்தானுங்கன்னு வச்சுங்க, அது நடக்கிறதே வேறு. ஏன்னா நான் வண்ணாரப்பட்டக்காரன், எவனுக்குமே அஞ்சுறது இல்லை, தப்பு பண்ணுறதில்ல முதல்ல, நான் உங்களுக்கு தெரியும், யாரையும் டேமேஜ் பண்ணுறதில்ல, அவர் செய்த தவறுகளை அது யார் யாராக இருந்தாலும் சார் சுட்டி காட்டுவீங்க. கமலில் மட்டும் திருந்தோன்றதால அதை திருந்தி நல்லது பண்ணுங்கன்னு அந்த நோக்கமே தவிர யாரையும் இழிவு பண்ண அவமானம் பண்ணல. சில கமெண்ட்ஸ் பார்த்தா ஒருத்தன் மாமா என்ன மாமான்றான், கோவம் வந்தது, அப்புறம் பார்த்தா ஓ அவங்க அக்கா புருஷன் நான், அதனால் அவன் என்ன மாமான்னு சொல்கிறான், இப்படி தான் சொல்ல தோணுது. அதை நீங்கள் இப்போ ஒரு இதாக நகைச்சுவையாக கடந்து போயிடுறீங்க, விமர்சனம் அப்படி பண்ண வேண்டியதில்லை. நேரில் வந்தான்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி பேடிகள் இந்த கமெண்ட்ஸில் வந்து தவறான வார்த்தைகளை மரியாதையில் யூஸ் பண்ணுறதை விட உன் தைரியம் இருந்தால் நேரில் வந்து வாதம் பண்ணேன், எவனாக இருந்தாலும் அது விஜய் ரசிகர், அது எல்லாருமே இல்லை, ஒரு 5%க்குள்ளே தான் அந்த மாதிரி கேவலமானவன் இருக்கான். நீங்கள் நேர் பாருங்கள், அவங்க அப்பா பேரெலாம் அவனுக்கு தெரியாது, ரொம்ப வேதனையாக இதை சொல்கிறேன். சமூக வலைதளங்களில் அவங்க உண்மையான பேரே போட மாட்டாங்க, போட மாட்டான், நேரடியாக பேசி இதுவரை நேரப்போ பதில் சொல்ல,
நான் ஏன் அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் கமலாகட்டும் நேரடியாக சொந்த வாழ்க்கையில் தலையிட்டதே இல்லை. சினிமா பாதிக்கிற விஷயம் இருக்கும்போது அதை சுட்டி காட்டுறேன், இதை கொஞ்சம் இப்படி பண்ணுங்கன்றேன். பாருங்க, இந்த படத்தை மனதார பாராட்டுறேன். ஏன்னா என் ப்ரொடியூசர் லாபம் அடைகிறான் அதில். இப்போ நடிகர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் ப்ரொடியூசர் எடுத்த படம், அது கமலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், இந்த வெற்றி வேறு யாருன்னா கிடைச்சா கூட வாழ்த்துவேன். அவர் திரும்ப படம் தான் பண்ண போறாரு, படம் பண்ண போறார். சூர்யாவோட இன்னொரு படம் இன்னைக்கு அறிவிச்சிட்ட, நல்லா இருக்கட்டும், நல்லா வரட்டும். தமிழ் சினிமாவோட தரம் உயரும், அதை வரவேற்கிறல்ல. அந்த முட்டா பயல்களுக்கு தெரியுமா? ஆனால் ஒன்று மட்டும், இந்த ஹீரோக்களை ஏதோ நான் சுட்டி காட்டின குறைகள் சொல்லி எவனாவது என்ன டேமேஜ் பண்ணான், அவன் ஹீரோவை டேமேஜ் பண்ணுவான். அதனால் அவங்க ஹீரோ அவனை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். இல்லைன்னா ஒரு அசைசி எவனாக இருந்தோம் யாராக இருந்தோம் அவங்க ரகசியங்கள் எல்லாத்தையும் பச்சை பச்சை அடிச்சு விடணும். அந்த நிலைக்கு போக வேண்டாம், அது உங்கள் ரசிகன் தான் என்னை தூண்டுறான், அதை கட்டுப்பிடிச்சு வையுங்கள். அடுத்து கேள்வி போகுது. மூணு நாளில் 150 கோடி வசூல். இப்போது சமீபத்தில் வெளியான கேஜிஎஃப் பார்ட் 2 அந்த கலெக்ஷனெல்லாம் முந்திட்டு விக்ரம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, 100 கோடி நெருங்குது, 100 கோடி நெருங்கிட்டோம். 150 கோடியா 200 கோடி போனாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். என் ப்ரொடியூசருக்கு கிடைக்குது, எல்லாருக்கும் சம்பளம் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ இனி வருவது பூரா அது இப்போ ப்ரொடியூசருக்கு தான். ரஜினிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக எம்ஜிஆர் தெரியல எனக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் தான் 15% கமிஷன் தான் போகும், மீதியெல்லாம் ப்ரொடியூசருக்கு வரும். எம்ஜிஆர் மினிமம் கேரண்டி, எம்ஜிஆர் இருந்தால் 50-50. அப்போ அவங்க முதல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு தான் 50-50. அப்படி எப்படியோ ஒரு படம் இப்பொழுது சரித்திரம் படைக்கிறது, இதை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்கிற இயக்குனர் தான் காரணம். அவருடைய திறமையில் யாருமே குறுக்கிடாமல் முழு சுதந்திரத்தோடு அவர் செய்திருக்கிறார். திறமையில் குறுக்கிடாமல்னா கமல்ஹாசன் குறுக்கிடு, யாரோ யாரோ எனக்கு அதெல்லாம் தெரியும், கமல்ஹாசன் குறுக்கிடலையா அதெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. ஒரு டைரக்டரை சுதந்திரமாக வேலை பார்க்க விடுங்கள். கைதி யார்? லோகேஷ் கனகராஜ் தான். ஒரு இயற்கையாக இருந்ததா? இரவில் நடக்கிற காட்சி மாதிரி தான் இருந்தது. ஒரு குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு ஒரு சாங்கு பேக்ரவுண்ட் சாங் இருக்கலாம், அது வேணும், அவசியமான இடத்துல போடலாம், அனாவசியமாக எதுவுமே இல்லை அதில். இப்போ படம் வெற்றி பெற, அதுவும் நல்ல வெற்றி பெற்று, இதுவும் நல்ல வெற்றி, அதைத்தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அளவாக செலவு பண்ணுங்கள், வேண்டியதுக்கு செலவு பண்ணுங்கள். ஹீரோவுக்காக கதை பண்ணாதீங்க, கதைக்காக ஹீரோ பண்ணுங்கள். பாருங்கள் இந்த படத்தில் இந்த ஒவ்வொரு கேரக்டருக்காக போட்டிருக்காங்க. சூர்யா அவ்வளோ பெரிய ஹீரோ, சாதாரண ஹீரோ இல்லை, அவ்வளோ பெரிய ஹீரோ, பட் ஒரு சீனில் கலக்கிட்டு போயிட்டாரேன். சரி, கமல்ஹாசன் படத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக சூர்யா நடிக்கிறார். இதே அஜித் விஜய் இவங்க நடிக்க, அஜித்தோட படத்துலையோ விஜயோட படத்துலையோ ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னா சூர்யா பண்ணக்கூடிய, அவங்க மனசை பொறுத்து சார், மனசை பொறுத்து, கொடுக்குற சம்பளத்தை பொறுத்து, அதெல்லாம் நம்ம கம்பல் பண்ண முடியாது. ஆனால் இவர் பெரிய நடிகர், சீனியர், எல்லாரும் மரியாதை தருவாங்க கமலுக்கு, அதில் அவர் ஒத்துக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி ஏற்கனவே பீட்ஸா வில்லனா பண்ணார, நிறைய படங்கள் பண்ணிட்டாரு, மாஸ்டர், மாஸ்டர், பேட்டை, அந்த மாதிரி, அதில் அவர் வழக்கம் தான், அதில் ஒன்றும் இல்லை. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவர் பண்ணார் எப்படியோ. மொத்தத்தில் படம் சூப்பர். இப்போ மூன்று ரசிகர்களும், கமல்ஹாச ரசிகர்கள், சூர்ய ரசிகர்கள், விஜய் சேதுபதி, மொத்த பேர் அதை கூவிறாங்க. படம் நல்லாயிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு நல்ல காலம். லோகேஷ் கனகராஜை பற்றி சொன்னீங்க, பெருமையாக சொன்னீங்க. அவரோட கிராஃபும் வந்து சிறு முதலீட்டு படம் தான் மாநகரம், மாநகரம், அடுத்து வந்து கைதி, இந்த மாதிரி, அப்புறம் மாஸ்டர், இப்போது அவரோட குருபவே கதாநாயகனை வச்சு, கமல்ஹாசனை வச்சு படம் பண்ணிட்டார். அவரோட கிராஃப் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அவரோட சம்பளம்லாம் ஏறிட்டு இருக்கா? ஏற்கனவே வந்து நீங்கள் அட்லி மேலெலாம் பல விமர்சனங்கள் காட்டமாக, நீங்கள் இவரோட ஒப்பிடாதீங்க. அவர் ரெண்டு படத்தை திட்டம் போட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதெல்லாம் லோகேஷன் அப்படி இருக்கார். இருந்தா சார், நீங்கள் கேட்டதா இப்படி கிளறி விட்டுட்டு ஏதாவது வாங்கிட்டு? இல்லை, அவரோட நான் சொன்னேன், நான் இல்லை இல்லை, அவரோட கிராஃப் ஏறும்போது சம்பளம் இல்லை, உயரும், உயர தான் வேணுமே, ஆனால் அளவு மீறி உயரக்கூடாது. ப்ரொடியூசரை வதைக்கிற அளவுக்கு ஏறக்கூடாது. அந்த நிலை தான் என்னென்ன என்னன்னா, இவர் சம்பளம் ஏற்றிக்கிட்டான், அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கிடைக்கும்னு கிடைக்க வைக்கணும். அவர் நடத்துறது போக இவங்க உயர்ற அளவுக்கு லோகேஷ் நடக்காது. நான் என்னுடைய கணிப்பு அது. இப்போ அட்லியை பற்றி சொன்னீங்க, சக்தே இந்தியா, ஷாருக்கான்,
அது ஒரு கதையாக ஒரே லைனில் போச்சு. ஹாக்கி மேட்ச் அந்த கதையை எடுத்து பிகில் பண்ணும்போது இந்த ஹீரோவுக்கு ஒரு நயன்தாரா ஒரு லவர் வர்றா, ஒரு அப்பா ஒருத்தன் ரவுடி அப்பா வர்றான், ஒரு காலேஜுக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு போய் சுற்று சுற்று எந்த காலேஜ்லேயே நடக்கும். அப்போது ஹீரோவுக்காக பண்ணி அவரையும் க்ளோஸ் பண்ணுறாங்க, ப்ரொடியூசரும் க்ளோஸ் பண்ணாங்க. புனைக்கதைகள் எவ்வளோ இப்போ, அது பெரிய சக்ஸஸ் இல்லை சக்தி இந்தியா. ஒரு ஷாருக்கான் என்ன அழகா சார், அது அதை விட நடிக்க முடியும். அதே ஷாருக்கான் தான் அட்லி படத்தில் நடிக்கிறாரு. நடிக்கிறது அது வேறு சார், அவர் என்ன பண்ணுறாருன்னு அப்புறம் தான் பார்க்கணும், ரிசல்ட் என்னன்னு அப்புறம் தான் பார்க்கணும். அவர் நல்லா வரட்டும், அந்த படமும் சக்ஸஸ் ஆகட்டும். இந்த தம்பி அனாவசிய செலவுகள் பண்ணாமல் ஏதோ கமிஷன்லாம் 10% வாங்குறாங்களாம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் 1000 பேர் 2000 பேர் போடுறாங்களே, 10% கமிஷன். யாருக்கு கமிஷன்? இயக்குனருக்கா தயாரிப்பாளருக்கா? தயாரிப்பாளர் அவங்க கமிஷன். இப்போ நான் வட்டி கொடுறேன்னா என் பணத்தை கொடுத்துட்டு அதில் வட்டி எடுக்கிறேன். இந்த ஒருத்தன் சொன்னால் இன்னொங்க 5 வட்டி வாங்குறாரு, அதை போய் நீங்கள் வாங்குறீங்களா? 1 லட்சத்துக்கு நாங்கள் 5000 எடுத்துருக்கோம், அநியாயங்க அதுண்ணா. அவன் சொன்னான், டேய் அவன் ரூபாயெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான், 1 லட்சம் யார் பண்ணலாம் அவன் பண்ணும், அதில் தானே அவன் 5000 எடுத்துனான். நான் எவ்வளோ வாங்கிடுறேன், 95000 வாங்குறேன், அவன் எப்போ திரும்பி வாங்குறான்னு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி காமெடியாக சொல்கிறது இதுதான் நடக்குது. அந்த மாதிரி ப்ரொடியூசர் அவன் பணத்தில் கமிஷனா? ஏங்க கடைசியில் எங்களை வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற விட்டானுங்கள போதாது, ப்ரொடியூசர்ஸை காலி பண்ணிடுறாங்களா? அதானே வருத்தம், அதுக்கு தானே கத்துறேன், அதை பண்ணாதீங்கன்னு. அதனால் அட்லி நல்லா இருக்கட்டும், இளைஞர் நல்ல சிந்தனை ஆரம்பத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் வர வர குறையுது. ஏன்னா இளைஞர்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவங்க விஷயத்தை வாங்கி தான் பண்ணுறாங்க, இல்லை இங்கிலீஷ் படம் பண்ணுறாங்க, அப்படி தான் சேகரிக்கிறாங்க 3 படம் 4 படத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னால் அவங்க திறமைகள் பிரமாதமாக இருக்கு என்ன. அதனால் ஒரு ப்ரொடியூசர் பிழைக்கணுன்ற எண்ணத்தோடு யாரெல்லாம் கேமராமேனால் டைரக்ட் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க சார். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீ இந்த படம் வந்து விக்ரம் வந்து கேஜிஎஃப் வசூலெல்லாம் முறியடிக்கும் அப்படின்றாங்க அது என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, முறியடிக்க வாய்ப்பு இல்லை. முறியடித்தால் மகிழ்ச்சி அடைவேன். ஒரு கன்னட படம் சாதாரணமாக இருந்த இண்டஸ்ட்ரி சார் அது, அதில் ஒரு யஷ்ஷு வந்து கேஜிஎஃப் 1 & 2 எங்கேயோ கொண்டு போய் எடுத்துட்டான் கர்நாடகத்தை. இது மிக உலகத்துக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு. எப்படிப்பட்ட டைரக்டர்ஸ், எப்படிப்பட்ட படங்கள், எப்படிப்பட்ட ஹீரோஸ். பட் இந்த படம் வந்து ஆந்திராவும் உயர்ந்துருச்சு, அங்கே உயர்ந்துருச்சு, கேரளா இயற்கையாக படம் எடுத்து உயருது. இப்போ நம்ம மட்டும் ஏன் குறைஞ்சோன்னும் போது இப்போ இந்த படம் வந்து ஓரளவுக்கு பதில் சொல்லியிருக்கு, பதில் சொல்லியிருக்கு. அதே போல் அஜித் மனசு நினச்சா, அந்த டைரக்டர் சேர்ந்து நினச்சா நிச்சயமாக பல பேன் இண்டியா படங்களை கொடுக்கும். விஜய் அப்படி தான். அது என்னென்ன இப்போ யஷ் இல்லையா கேஜிஎஃப், அவர் சம்பளம் வாங்கலை, சம்பளம் வாங்கலை, எல்லாத்தையும் நீங்கள் படத்தில் போட்டு செலவு பண்ணுங்கன்ட்டார். ஏன்னா படம் வாங்கினா வட்டிக்கு வாங்கி தானே கொடுக்குறான் அந்த ப்ரொடியூசர். அதனால சம்பளம் வாங்கலை, அது பூரா அந்த அவர் கொடுக்குற சம்பளத்தை படத்தில் போட்டு ரிச்சாக கிராண்டியராக பண்ணாங்க. இங்கே தான் நீங்கள் ஆரம்பத்திலேயே சம்பளத்தை 25 கோடியை வட்டிகளில் வாங்கி கொடுக்குறாங்க. அது எப்படி சரியாகும்? நீங்கள் ஆனால் முழு சம்பளமும் ஆரம்பத்தில் கொடுக்கறது இல்லைல்ல, எப்படி கொடுப்பாங்க, எப்படி கொடுக்க முடியும்? இந்த 25 கோடியை நீ வட்டிக்கு வாங்கி தானே கொடுக்குற, நீ 6 மாதம் பொறுத்து இதை வாங்கிட்டு 6 மாதம் பொறுத்து தானே டேட்டை அனௌன்ஸ் பண்ணுற, அதுலேருந்து 1 வருஷம் ஆகுதான் முடிய. அப்போ 1.5 வருஷம் வட்டி ஆரம்பத்துலையும் கட்டுறான், அது ஒரு செலவத்தில் அதிகமாகிறது, அது ஒரு காரணம் என்ன. அதனால் யஷு சம்பளம் வாங்காமல் அவங்க நம்பிக்கை இருந்தது, பார்ட்னராக சேர்ந்தான். நீங்கள் வாங்க ப்ரொடியூசரோட முதல்ல ஒரு 25% அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க, பிறகு டப்பிங் வரையும் பணம் கேட்காதீங்க, இந்த சம்பளத்தை படம் தயாரிக்கிறதுல போடட்டும், படம் ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களை மீறி அவன் சம்பளம் கொடுக்காமல் போக முடியாது, அக்ரிமெண்ட் போட்டுங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கள், படம் ரிலீஸ் ஆன பிறகு 100 கோடியாக 500 கோடியாக வரட்டும், எடுத்துங்க பங்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கும். அதைத்தான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இதே கூட்டணி வந்து கமல் சூர்யா இவங்கெல்லாம் நடிக்கிறதா ஒரு தகவல், அந்த படம் வந்து
என் தமிழ் சினிமாவுக்கு எப்படி இது ஒரு பாடமாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லை, நல்லா இருக்கணும். ஒரு நான் தமிழனா, தமிழ் திரைப்படம்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் திரைப்படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸு லாஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், ப்ரொடியூசராக நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற அக்கறை கொண்டு போராடுகிற நான், இந்த படமும் ஜெயிக்கணும். இது ஒரு பேன் இண்டியா மட்டுமல்ல, வேர்ல்டு இண்டியா. அது கமலாலையும் சூர்யாவிலும் முடியும். ஏன்னா கமலுக்கு அவர் வீட்டிலேருந்து இப்போ இன்னும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபைனான்சியர் கொண்டாந்து கொடுத்துருவான், டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டாந்து கொடுத்துருவான். அதனால் அவருக்கு அந்த சிரமம், ஃபைனான்சியல் சிரமம் கிடையாது. பெரிய ஹீரோஸ். அதனால் அவர் நினச்சா அந்த டைரக்டருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து, நீங்கள் எடுங்க, படத்துக்கு செலவு பண்ணுங்கள், ஹீரோவுக்கு கதை எழுதாதீங்க, கதைக்கு எங்களை போடுங்கன்னு சொல்லி விட்டா நிச்சயமாக பெருசு. யார் டைரக்டர் அதுக்கு? சரிங்க, யார் டைரக்டர்? லோகேஷ். எனக்கு லோகேஷ் தான் பண்ணுறாரு. அப்போ சாதிப்பார், சாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜை வந்து பாராட்டி புகழ்கிற பிரபலங்கள் வந்து பிரபலங்களோ சமூக வலைதளத்தில் இருக்கிற நெட்டிசன்களோ நெல்சனை வந்து ரொம்ப விமர்சிக்கிறாங்களே அதிகமாக. தப்புங்க. இதையே நாளைக்கு ஒரு படம் லோகேஷுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க? அதெல்லாம் இல்லைங்க. அது பாருங்கள், மூணு படத்துக்கு அப்புறம் வறட்சி என்பது எல்லாருக்கும் வரும். அங்கே என்ன தேடுறாங்கன்னா, அந்த புது இளைஞர்கள் அசிஸ்டண்ட் இல்லை, அவன் கற்பனை தேக்கி வச்சுருவான், அவன் கொட்டுறாங்க, அதிலேருந்து பொறிக்கிறாங்க. முக்கியமான இதான் நடக்குது எல்லாருக்குமே. இவர் ஒரு அவருன்னெலாம் கிடையாது, இதுதான் இயற்கை. பிறகு இங்கிலீஷ் படம் நைட்டில் மூணு படம் நாலு படம் பார்க்குறாங்க, அதிலேருந்து பொறிக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் பெரிய பேர் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெரிய டைரக்டர் நிரூபிக்கிறீங்க ரைட், பெரிய ஹீரோக்களை வச்சு. இதையே மாநகரம் என்ன பண்ணார்? அது அறிமுக நடிகர், புது 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 நடிகர்களை வச்சு பண்ண, அது சாதனை. அதை சாதித்த பிறகு நீங்கள் அந்த சின்ன ப்ரொடியூசருக்கு டேட் கொடுக்குறாரா? எல்லாம் கொத்திக்கிறாங்க, பெரிய ஆளாக கொத்திக்கிறாங்க. அப்போ அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். அவருக்கு எதை நினச்சி அன்னைக்கு தியாகம் பண்ணா சார், பணம் திரும்பி வரும்னு தெரியுமா அவங்களுக்கு? ஆனால் அவன் தான் தியாகி. உங்களை நீ வெற்றி பெறுவீங்கன்னு அவர் அந்த ப்ரொடியூசர் தெரியுமா? ஏதோ கதை கேட்டிருக்காரு, நல்லா சொல்லியிருக்காரு, ரைட்டு இவரை வச்சு எடுக்கலான்னு. அப்புறம் இந்த ஹீரோவையும் போடலாம், புதுசாக ட்ரை பண்ணான் சார் மாநகரம். இவர் திறமையால் தான் வெற்றி பெற்றது, அது நிரூபிக்கிறார். இப்போ சின்ன படத்தை அவர் பண்ணணும், எல்லா வசதியும் வச்சு வெற்றி கிடச்சி பேர் கிடச்சிச்சு, புது முகத்தை எடுத்து போடணும். பழைய உன்னை நம்பி இருந்த ப்ரொடியூசருக்கு அந்த படத்தை பண்ணி கொடுக்கணும். இப்போ பெரிய படம் பெரிய ஹீரோனா புது காமெடி கம்பெனி போட வேண்டாம், ஏன்னா நீங்கள் தான் பேர் எடுத்துட்டீங்களே, போட மாட்டாங்க. இப்போ ப்ரெசன்ட்ல யார் இருக்கானா காமெடியா? ப்ரெசன்ட்ல யார் பேர் எடு, அவங்கள தான் போட்டுக்கிறாங்க. எதுக்கு மொத்தமாக ஹீரோவும் பெரிய ஆள், ஹீரோயினும் பெரிய ஆள், காமெடியும் பெரிய ஆள், வில்லனும் பெரிய ஆள். நீ பெரிய ஆளாச்சப்பா, அன்னைக்கு சின்ன ஆளை போட்டு எடுத்தியே, இப்போ எதுக்கு எல்லாம் பெரிய ஆள் கூட்டத்தையும் ஒன்றா போடுற? ஒரு நாலு இளைஞர்களை புது ஆளை புகுத்து அப்படின்னு வேண்டுகோளாக வைக்கிறேன். அது அவங்க இஷ்டம். ஏன்னா சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லாம். அந்த காமெடியன் டேட் இவர் ஹீரோ கிடைக்காது சார், அடுத்தவங்க படத்துலேருந்து இவர் கேன்சல் பண்ணிட்டு தான் இங்கே வரும், ஏன்னா அவரு ஹீரோ கூட நடிக்கிறார். அப்படி தான் காமெடியன்லாம் வர்றாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து இப்போ ஒரு ஹீரோ இருக்காருன்னா அவரை விட கொஞ்சம் டம்மியாக இருக்கிற ஆளை வந்து வில்லனாக போடுவாங்க. அதில் அதே நேரம் நம்பியார் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வில்லன்னா ஒரு முத்திரையை பதிச்சாங்க. இப்போ வந்து ஹீரோவாக நடிக்கிறவங்களே ஒரு படத்தில் வில்லனாகவும் நடிக்கிறாங்க, அதையும் வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இந்த மனநிலை மாற்றம் அடைஞ்சிருக்கா தமிழ் சினிமா பார்வையாளர்கள்ட்ட? இந்த மனநிலை அளவில் மாற்றம் அடைஞ்சிருக்கா? ரசிகர்கள் மிகவும் மாறிவிட்டார்கள். அவங்க அவர் ஹீரோ பண்ணி இப்போ வில்லனாக பண்ணுறாரு, இல்லை வில்லனாக பண்ணி ஹீரோ பண்ணால் அப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பாட்டி தாய்மார்கள் எம்ஜிஆர் பார்த்து அப்படி பேசியிருந்தபோது, கண்ணு இந்த நம்பியார்கிட்ட மட்டும் ஜாகிரதையாருமா, கெட்ட பையமா அவன் நினச்சான், அவன் நல்ல மனிதர் என்ன அப்படி பொம்பளைங்கள்லாம் அப்படி நினச்சது அந்த காலம். இது அது கிடையாது. இப்போ படிப்பறிவு பெருசாகிடுச்சு, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே. இளைஞர்கள் மாணவர்கள் சார், ஆய்வு நடத்துகிறான் சார் அவன், மாணவன் இளைஞன் ஒரு படம் பார்த்தா அது அந்த ஷார்ட் தப்புங்கிறான்,
அதனால் பெரிய ரசனை பெருகி விட்டது. படிப்பு வேற ஒன்றும் இல்லை, படிப்பு ஏறி போச்சு. எல்லாருக்கும் நிறைஞ்ச படித்தவங்க, படிக்கலைன்றவங்க இப்போ இல்லவே இல்லை. கிராமத்திலன்னா ஒரு 10% 20% இருக்கலாம். பரவலாக படிக்க ஆரம்பித்தான் அரசாங்கங்கள். காமராஜ் காலம் தொட்டு கலைஞர் காலம் வரை இப்போது ஸ்டாலின் வரைக்கும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் நிறைய பேர் படித்தவங்களா இருந்தால அவங்களுடைய சிந்தனை பல புதுமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதே சமயம் தவறானவர்களை உடனே படம் ஃபெயிலியர் ஆகுது. உடனே வெறுத்துறானே போகணும் முதல் காட்சியிலேயே. அட, நீங்கள் வேறு செல்ல உட்காடுறான் இன்டர்வெல்ல மச்சி வந்துருக்குற போகிறீங்க டப்பா கீஞ்சிச்சு அப்படின்னு கீச்சுறான் சீட்டை. இப்போ அப்படியே செல்லு வந்த பிறகு ரிசல்ட் அப்போயே சொல்லிடுறான் சார். அதே நல்லா படம் இருந்தால் அதே செல்லல் தான் அமைச்சான் பிரமாதம். நீங்கள் 50 ஆடியன்ஸ் வந்தோம், 150 ஆடியன்ஸ் ஈவினிங் பெருகு சார். அது இந்த பத்திரிகை விளம்பரம் இது இதெல்லாம் இல்லை, இந்த மௌத்தம் வாய்மொழி விளம்பரம் அதுதான் உண்மையான ரிசல்ட். அது இன்னைக்கு பெருகி போச்சு. நீங்கள் 80களில் வெளியான கமல்ஹாசன் நடித்து வெளியான விக்ரமும் பார்த்துருப்பீங்க, இப்போது இருக்கிற விக்ரமும் பார்த்துருக்கீங்க. கமல்ஹாசன்கிட்ட என்ன வேறுபாட்டை உணர்றீங்க? அந்த விக்ரமுக்கும் இந்த விக்ரமுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்க? நான் அந்த விக்ரம் பார்க்கவே இல்லை, பார்க்கல. அதுவும் அதிக பொருட்செலவில் அன்னைக்கு எடுத்த படம் இல்லை. அன்னை நிலையில் அது பெருசு தான், பெருசு தான் இல்லை. அவர்லாம் துணிச்சலாக பிரம்மாண்டமாக எடுப்பார் சார். அதெல்லாம் அவரை ஒன்றும் குறையே சொல்ல முடியாது. எதுவுமே எக்ஸ்பெரிமெண்டல் தான், எக்ஸ்பெரிமெண்ட். அது நீங்கள் என்ன மேக்கப்பே 4 மணி நேரம் போடுவார் சார். இப்போ ரஜினி சார் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டார். இது ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் தானே. அவர் ரிஸ்கே எடுக்க மாட்டார். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படியே ஆரம்பத்தில் காமெடியாக போய் செகண்டாக போய் சென்டிமெண்ட்டாக வந்து கலகலன்னு வந்தவங்களை உட்கார வச்சு நம்பிக்கையோட சிரிக்க வச்சு நம்பிக்கை வச்சு அழ வச்சு வீட்டுக்கு அனுப்பிடணும். அப்படி தான் பண்ணுவார், கதையை அப்படி பண்ணிக்குவார். இவர் அதில் ரிஸ்க், மேக்கப்பில் ரிஸ்க், நடிப்பில் ரிஸ்க். நீங்கள் மைக்கேல் காம மதன காமராஜ் பார்த்தீங்கன்னா 4 வேஷம். இந்த படம் அபூர்வ சகோதரர்கள், அந்த நொண்டிய கால் குட்டையன், அது எப்படி அந்த மர்டர் ஒன்று பிளான் பண்ணி என்ன அழகாக பண்ணுவாங்க. அதெல்லாம் சிந்தனையாளர், பெரிய திரையுலக ஜாம்பவான். அதில் மறுப்பே இல்லை. என்ன நம்ம கொண்டு போய் பர்மாவதாரில் விட்டு கேஸ் இன்னும் இருக்குது, அதை மட்டும் அவர் வாபஸ் வாங்க வச்சுட்டாருன்னா நான் அவரை பாராட்டுவேன். என்ன கேஸ் அது? என்னங்க, ஏறம் அவர் எடுத்த படத்துக்கு திருட்டு விசிடி வந்துருச்சாங்க. இவர் ஆளுங்களை செட் பண்ணிக்கிட்டு போகிறாருங்க பிடிக்க, ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. அவங்க வெட்டுறானுங்க, போய் சிடியை ஒன்று கேட்குறாங்க. அவன் டப்பாவை திறந்து ஒரு திருட்டு விசிடி ஏறம் எடுக்கும்போது இவங்க டப்புன்னு அதை பிடுங்குறாங்க. அவங்க கட்டி வச்சுருப்பாங்க, உடனே வெட்டுறாங்க. எதிரில் B1 போலீஸ் ஸ்டேஷன் பாரிஸ் கார்னர், அது எதிரில் தான் நடக்குது. ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, வெட்டுப்பட்டம் அடிப்பட்டம் வெளியிலேருந்து போகிறான் இல்லையா, அது யார், உசைனின்னு ஒரு கராத்தே வீரர், அவர் ஆட்கள். அவர் ஒரு படத்துக்கு வாரத்துக்கு 2 லட்சம் வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்தார். திருட்டு சம்பளம் அவருக்கு, அது கமல்ஹாசன் அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான் வாரத்துக்கு 2 லட்சம் கொடுத்து. அந்த டீமோடு இவர் போனார். போலீஸ் அந்த வெட்டுப்பட்டவனை பிடிச்சிட்டு போனாங்க, வெட்டினவனை பிடிக்கல. ஏன்னா வாரத்துக்கு 5 லட்சம் ரூபா அந்த ஸ்டேஷனுக்கு கப்பம் கட்டுறாங்க இந்த பொருள்கள், வெளிநாட்டு பொருள்கள், விசிடிகள். அதனால் கண்டுக்க மாட்டாங்க அவங்க. நான் என்ன போகலாடு ஒரு போடணும்னு என்ன பண்ணுவாங்க, அது யாராவது ஏமாளி அங்கே இருக்கான் இல்லை கடையில் வேலை பார்க்குறவன், அவங்க மேலே வழக்கு, அவன் மேலே கேஸ் போட்டுருவாங்க. இது எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 2 கேஸு சைதாப்பட்டில் இருக்குது சார். எனக்கு விசிடி பிடிச்சி கொடுத்தது எவனும் சினிமாக்காரன் ஒருத்தம் கூட, ஒரு நடிகை நான் நன்றி சொல்ல. இவனுக்கு படம் ஓடுறதுக்காக தான் நான் பண்ணேன். இவங்க ஏதோ பெரிய இதாக மாதிரி அப்படின்னு கண்டுக்காமல், நான் ஏதோ வீட்டு வேலைக்கார மாதிரி சினிமா நல்லா இருக்குன்னு தியாகம் பண்ணேன். அதை நன்றி சொல்ல சிலர் தான் சார், ஒரு 5-6 பேர் தான் நன்றி சொன்னேன். அது போதும் எனக்கு. பணமெல்லாம் என்னது, நான் செலவு பண்ணேன் என் பணம். நன்றி சொல்லக்கூட இவங்களுக்கு முடியல, அதுதான் கஷ்டமாக இருக்கு எனக்கு. கேளுங்க, இந்த தமிழ் சினிமா இப்போ இருக்க, இப்போ வர்ற சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குல்ல, நடிகர்களுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள், கதையில் புதுசு புதுசாக வர மாற்றங்கள், இதெல்லாம் ஒரு மூத்த தயாரிப்பாளராக இன்னும் சரி செஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பெரிய நல்ல மாற்றங்கள்லாம் உருவாகிட்டுருக்கு. டெக்னிக்கல் வைஸ் பெரிய முன்னேற்றங்கள் வந்துருச்சு. எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ டெக்னிக்கல் உயர்ந்த காலத்தில் ஒரு
70 நாளில் பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கலாம். 70 நாள் போதும். அது எதுக்கு நீ 140 நாள் எடுத்துகிட்டு போகிற? ஒரு சின்ன படம் 28-30 நாளில் எடுக்கலாம், பட்ஜெட் படம். அதை எதுக்கு 45-50 நாள் எடுத்து ப்ரொடியூசருக்கு செலவுகளை பண்ணுற? டெக்னிக்கல் உயர்ந்துருச்சு, நீயும் வெற்றி பெற்ற அறிவாளியாக இருக்க. அப்போ எப்படி ஷார்ட்டாக அந்த படத்துக்கு மட்டும் செலவு பண்ணணும், அந்த காட்சிக்கு மட்டும் செலவு? எதுக்கு அனாவசியமாக நீங்கள் ஷூட் பண்ணி 200 நாள் கில்லி எவ்வளோ நாள் தெரியுமா? 360 நாள் ஷூட்டிங். ஆனால் தியேட்டருக்கு எவ்வளோ பார்க்குறான்? 2.5 மணி நேரம். பழுக்கிறது ஒரு 36 மணி நேரம் எடுப்பேன். அப்புறம் கட் பண்ணி போடும். அப்போ ப்ரொடியூசர் லாஸ் தானே. ஹீரோவுக்கு நிறைய கால் ஷீட் கொடுக்கணும் இல்லையா? நீ ஷார்ட்டாக திட்டம் போட்டு பண்ணினா அந்த ஹீரோ இன்னொரு ப்ரொடியூசருக்கு டேட் கொடுப்பார்ல. அதை டைரக்டர்கள் செய்கிறதில்ல. அதெல்லாம் கடைபிடிச்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக. சார், எல்லாம் பேப்பரில் வந்துடணுங்க. முதல்ல 6 மாதம் டிஸ்கஸ் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் 5 மாதத்தில் படம் எடுங்க, 2 மாதத்தில் ரிலீஸ் பண்ணுங்க. வட்டி குறைய, செலவினம் குறைய, ஹீரோக்களுக்கு டேட்ஸ் இருக்கு, இன்னொரு ஆள் கொடுப்பார், எல்லாரும் பழப்பாங்க. அதுக்கு இயக்குனர் மட்டும் காரணம் சொல்ல முடியாதுல்ல. நம்ம நடிகர்கள் கூட திடீர்னு டேட்டு வாங்கலாமே, சீனை மாற்ற சொல்கிறாங்க தங்களுக்கு. அப்படிலாம் மாற்ற சொல்ல மாட்டாங்க. மாற்ற சொன்னால் என்ன, 1-2 இருக்கும். முதல்ல அக்செப்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. சார், இல்லை, அந்த மாதிரி ஹீரோஸ் இப்போ இல்லை. கதையை வேணால் இந்த டைரக்டர்ஸ் அவங்களுக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக அந்த படம் அவர் வாய்ப்பு வாங்கி தருவார்னு அவருக்கு ஏற்ற மாதிரி கதையை பண்ணி செலவுன்னு அதிகமாக பிரம்மாண்டம் சொல்லி அவரை முதல்ல ஹீரோக்களை சோப் போட்டு ஓகே வாங்கி வச்சுக்கிறாங்க. பிறகு எங்கள் ப்ரொடியூசர் போய் இந்த மாதிரி அடுத்த அந்த படம் லாஸு, கடனில் இருக்கேன், நீங்கள் பண்ணு காப்பாற்றலான்னு ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க. இவங்க உடனே டேட் கொடுக்குறதில்ல, 6 மாதம் அலைய விடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரைட், நான் டேட் கொடுக்குறேன், நீங்கள் அந்த டைரக்டர்கிட்ட போங்க, யார் ஹீரோ அனுப்புகிறார். ஹீரோ என்ன பண்ண, எப்படி ப்ரொடியூசர் மதிப்பான்? அந்த காலம்லாம் அப்படி இல்லை. ஹீரோ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் பேசிக்கிட்டு கதையை பார்த்து, இந்த கதைக்கு சிவாஜி தான் லாயக், இவர் எம்ஜிஆர் தான் நடிக்கணும், இல்லை ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இந்த கதைக்கு இவங்க போதும் ஃபிக்ஸ் பண்ணாங்க டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். இப்போ அது இல்லை, மாறிப்போச்சு. இந்த கொடுமைக்கும் கொடூரங்களுக்கும் லாஸுக்கும் சினிமா கொஞ்சம் கெட்டு போனதுக்கு இது ஒரு இந்த கலாச்சாரம் ஒரு காரணம். அதனால் இப்போ இந்த படம் எல்லாத்தையும் ஜெயிச்சு இப்படி பண்ணால் எல்லாரும் வெற்றி பெறலாம் என்பதை இந்த படம் விக்ரம் காட்டியிருக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ். வாழ்க தமிழர்கள்.